இந்த யாத்திரை ஒரு ஒரு தொகுதியாக சென்று மக்களை சந்தித்து இதையெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சென்னையில ஏதோ ஒரு ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு கட்சி அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியிலே பங்கேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவதை விட மக்களோடு மக்களாக நடந்து வந்து யாரெல்லாம் தமிழகம் மாற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, மது இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, கொலை கொள்ளை இல்லாத ஒரு தமிழகம் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, இளைஞர்களை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, விவசாயிகளை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களோடு கலந்து இந்த யாத்திரை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 104வது தொகுதியாக ஜெயகுண்டம் தொகுதியில நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 30 மாத காலம் முழுமையாக முடிந்திருக்கிறது. ஒரு 5 வருட ஆட்சி என்பதே 60 மாசம். 60 மாசம் தான் 5 வருட ஆட்சி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆட்சியிலே சரியாக பாதி ஆட்சியை முடித்திருக்கின்றார். ஆனா திரும்பி பார்த்தீங்கன்னா 2021 மே மாசத்துல தமிழகம் எப்படி இருந்துச்சோ அதைவிட நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு படி கீழே போயிருக்கிறது. இது சத்தியம், இது யாரும் கூட மறுக்க மாட்டார். எந்த குறியீடை எடுத்து படித்து பார்த்தாலும் கூட கடந்த ஒரு 30 மாதத்திலே தமிழகம் என்பது நிச்சயமாக ஒரு படி கீழே போயிருக்கு. கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகம். பேப்பரை திறந்து பார்த்தாவே குற்றங்களை பற்றி மட்டும்தான் படிக்கின்றோம். யாரை வெட்டினா, யார் யாரை வெட்டினா, எந்த ரவுடி யாரை வெட்டினா, இதைத்தான் அதிகமா படிக்கிறோம். இன்னொரு பக்கம் மிக பெருமையாக பேப்பர்ல படிக்கிறோம் டாஸ்மார்க் உடைய தீபாவளி கணக்கு. தீபாவளி அன்னைக்கு இதுவரை தமிழக வரலாற்றுல சாராயம் விற்காதது இந்த தீபாவளியில் நம்ம வித்திருக்கோம்னு ஒரு பக்கம் படிக்கிறோம். அதே நேரத்தில் தீபாவளி அன்று மட்டுமே சாராயம் மூலமாக டாஸ்மார்களை விற்கப்பட்ட சாராயம் மூலமாக 20 கொலைகள் கொள்ளைகள் சாராயம் சம்பந்தப்பட்டது தீபாவளிக்கு நடந்திருக்கு. அதையும் படிக்கிறோம். இதையெல்லாம் ஒரு பக்கம் படிக்கிறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி 100 கோடி ரூபாய் அது தொடுமோ அதே போல இன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வியாபாரம் என்பது 2 நாட்களில் 100 கோடிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தமிழகம் நமக்கு வேண்டாம் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். 44,000 கோடி மதுவிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்துதான் ஒரு ஆட்சி நடக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை மக்கள் எல்லாரும் முன்னாலும் வைத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு புது வகையான அரசியல் தேவைப்படுகிறது. எப்படி 9 ஆண்டு காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் ஒரு ஊழல் இல்லாத சாதாரண மனிதர்களை மையப்படுத்தி ஒரு ஆட்சி கொடுக்க முடியும் என்று நிரூபித்திருக்கின்றார்களோ, அதே போல ஒரு ஆட்சி தமிழகத்திலும் வர வேண்டும் என்று பொதுமக்கள் நினைக்கின்றார்கள். அதான் இந்த என் மக்கள் யாத்திரையினுடைய வெற்றியே அதுதான். சாதாரண மக்கள் இது தங்களுடைய யாத்திரையாக, தங்களுடைய குடும்பமாக இது மாற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள். எங்கேயோ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொலைபேசியில ஏதோ டிவியில மீடியால பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏதோ பேசுறாங்க, எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற எண்ணம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களுக்கு வந்திருக்கு. இந்த ஜெயங்குண்டத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல நான் ஒரு செய்தியை படித்தேன். அன்னைக்கே குறிப்படுத்தி வைத்திருந்தேன், நாம் ஜெயங்குண்டம் வரும்பொழுது நிச்சயமாக அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று. இந்த தொகுதியில பாருங்க, வினோத் என்கின்ற 18 வயது ஒரு பையனும் ராசு என்கின்ற 20 வயசு பையனும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து ஜெயங்குண்டத்திலிருந்து சைக்கிள்லயே லேக் போறாங்க, லடாக் போறாங்க, காஷ்மீருக்கு. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எதுக்கு ஏன் சைக்கிள்ல போறீங்க? அதுக்கு அந்த 2 தம்பிகளும் சொல்லுகின்றார்கள், வினோதும் சொல்லுகின்றார், ராசுவும் சொல்லுகின்றார், இளைஞர்கள் அதிகப்படியாக ராணுவத்திலே சேர்ந்து நாட்டுக்கு பணியாற்ற வேண்டும், அது குறைய ஆரம்பித்திருக்கிறது, அதனால் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக நாங்களும் இளைஞர்கள் இருக்கின்றோம், சைக்கிள் மூலமாக இங்கிருந்து லடாக்கு போறோம். பாருங்க இந்த குழந்தைகளுக்கு பாருங்க எவ்வளவு தேசப்பற்று இருக்கு. ஜெயங்கொண்டத்துல பிறந்த இந்த 2 தம்பிகள் வினோத் ராசுக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று, நாட்டின் மீது இருக்கக்கூடிய அக்கறை, திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்த 2 குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நாட்டுப்பற்று, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு இந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தில் ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தருக்கு இருக்கான்னு பாருங்க. இந்த குழந்தைகள் ஜெயங்கொண்டத்தை பத்தி நினைக்கலைங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி நினைக்கல, இந்தியாவை பத்தி நினைக்கிறான். இந்தியா முழுவதும் ஒரு சைக்கிள்ல போகணும்னு நினைக்கிறான். ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான் தன்னுடைய குடும்பம், குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் குடும்பம்னு சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பம் இந்த 3 அடுக்கு மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று திராவிட மாடல் நினைக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சியை, இந்த ஆட்சியை 30 மாத காலமாக நடப்பது மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக.
தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய சாதாரண குழந்தைகள் படிக்கிறாங்களா? அக்கறை கிடையாது. அரசு பள்ளிகளில் வாய்ப்பு சரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறதா? 15,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு, அதை பத்தி கணக்கு அக்கறை கிடையாது. தமிழகத்தில் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா? அதை பத்தி அக்கறை. இன்னைக்கு நீட் போன்ற பரீட்சைகள் வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூட சொந்தமாக தன்னுடைய முயற்சிகளை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கிற நிலை வந்த பொழுது, குறிப்பாக அரியலூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்த 11 மருத்துவக் கல்லூரியில அரியலூருக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்து, ஒரு பக்கம் நீட் மூலமாக அனைவருமே மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்கிற நிலைமை, இன்னொரு பக்கம் நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல மொத்த மருத்துவ சீட் எவ்வளவு இருந்தது? 67 ஆண்டுகள். 1947 இருந்து 2014 வரை மருத்துவ சீட்டுகள் எவ்வளவு இருந்துச்சோ அதை இரட்டிப்பு நம்முடைய பாரத பிரதமர் செய்திருக்கின்றார். எப்படி இரட்டிப்பு பண்ணாருங்க? மருத்துவக் கல்லூரிகளை புதுசா உருவாக்கி அரியலூர் உட்பட மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் அனைத்து மருத்துவ சீட்டை இரட்டிப்பு செய்து, ஒரு பக்கம் சீட் அதிகமாயிருச்சு, இன்னொரு பக்கம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி, நாம் எல்லா ஏழை குழந்தைகளுக்கும் 8 கணியாக இருக்கக்கூடிய டொனேஷன் இல்லாம, கேபிடேஷன் ஃபீஸ் எதுவுமே கொடுக்காம, பணத்தை கொடுக்காம நேரடியாக மருத்துவக் கல்லூரியிலே சேர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, திமுக காரங்க என்ன பண்றாங்க? அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு போய் எங்கேயோ திமுக காரன் நிற்கிறான். இந்த கையெழுத்து இயக்கம் என்று நடத்துகின்றார்கள். 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்து. குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியாது. அந்த குழந்தைகளை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல நிக்க வச்சு ஒரு திமுக எம்எல்ஏட்ட குழந்தை திரும்ப கேட்கணும், அண்ணன் நீ படிச்சிருக்கியானேன்னு கேட்கணும், 10வதுல எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கேட்கணும். அரசியல்வாதிகள் மட்டும் தமிழகத்திலே படித்திருந்தால் எப்பொழுதே அந்த மாநிலம் மாறி இருக்கும். கர்மவீரர் காமராஜர் ஐயாவை போல படிக்காத மேதைகள் ஒரு பக்கம், எல்லோரும் படிக்காத மேதைகள் கிடையாது. அது காமராஜர் ஐயா போல உதாரணம் 1-2 பேர்த்த சொல்லலாம். இன்னைக்கு அதே குழந்தைகள் திரும்ப அந்த திமுக எம்எல்ஏ கையெழுத்து போடணும்னு போய் அந்த கூட்டத்தில் நிப்பாட்டுறாங்களே, அந்த குழந்தை அந்த திமுக எம்எல்ஏ பார்த்து நீ என்ன படிச்சேன்னு கேட்டுதான் அன்னைக்கே வேலை முடிஞ்சிருக்கும். குழந்தைகளை போய் நிப்பாட்டி குழந்தைகள்கிட்ட கையெழுத்து வாங்கி என்னையா பண்ண போறீங்கன்னா, நாங்க நீட்டு பரீட்சையை ரத்து பண்ண போறோம். எதுக்கு நீட்டு பரீட்சையை ரத்து பண்ண போறீங்க? திமுக நண்பர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில நீட்டு இல்லை அப்படின்னா மறுபடியும் டொனேஷன் வாங்கிட்டு சீட்டு கொடுக்க ஆரம்பிச்சலாம். அதானே உங்க பிளான். 2016 முன்பு எப்படி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எந்தவித என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாம அல்லது போலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்திட்டு சீட்டை எல்லாம் விட்டு 4 கோடி 6 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த காலத்துக்கு மறுபடியும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று திமுக நினைக்கிறான். அதனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அரசியலை பொறுத்தவரை ஏழை மக்களை முன்வைத்து, விவசாய பெருமக்களை முன்வைத்து, இளைஞர்களை முன்வைத்து, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்களோ உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றனர்.